வணக்கம் தமிழக அரசு பொதுமக்கள் கிரைய பத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக தமிழகத்தில் ஒரு வார காலத்திற்கு கிரைய பத்திர சிறப்பு முகாம் மேளா நடத்துவதற்காக திட்டமிட்டு அதனை பற்றிய ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த சுற்றறிக்கையை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்ப்போம் சரி வாங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களில் பொதுமக்களுக்கு வாரிய விதிமுறைகளின்படி மாதத்தவணை திட்டம் மொத்த கொள்முதல் திட்டம் மற்றும் சுயநிதி திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பொதுவாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அலகுகளுக்குரிய முழு தொகையையும் ஒதுக்கீடுதாரர்கள் வாரியத்திற்கு செலுத்திய பின்னர் கிரைய பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் எப்பொழுது நடக்கிறது இந்த சிறப்பு முகாமேளால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கையை படிக்கிறேன் இந்நிலையில் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பணிகளை ஆய்வு செய்த போது வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்ற சில ஒதுக்கீடுதாரர்கள் ஒதுக்கீடுகளுக்குரிய முழு தொகையை செலுத்தி இருந்தும் விற்பனை பத்திரம் பெற முன்வரவில்லை என்பதையும் இதற்காக பல உரிய கடிதம் சம்பந்தப்பட்ட ஒதுக்கீடுதாரர்களுக்கு அனுப்பப்பட்டும் சில ஒதுக்கீடுதாரர்கள் தங்களது இருப்பிட முகவரி மாற்றத்தால் கடிதம் சார்பு செய்ய முடியாமல் திரும்ப பெறப்படுகிறது என்பதையும் அறிந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இத்தகைய இனங்களில் முழு தொகையை செலுத்தியிருந்தும் விற்பனை பத்திரம் பெற்றிடாதவர்களும் நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் நிலுவைத் தொகையினை செலுத்தி விரைவில் விற்பனை பத்திரம் பெற்றிட ஏதுவாக நாளிதழ்களில் அறிவிப்பு வெளியிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை வாரியத்தின் அனைத்து கோட்டம் பிரிவு அலுவலகங்களில் விற்பனை பத்திரம் வழங்கும் மேளா நடைபெற உள்ளது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது விற்பனை பத்திரம் மேலா எங்கே நடக்குது அப்படின்னா கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகங்களில் நடக்கிறது அங்கே போயிட்டு உங்களது விற்பனை பத்திரத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதற்குரிய விற்பனை பத்திரத்தை இந்த சிறப்பு மேலாளர் போயிட்டு வாங்கிக் கொள்ளலாம் எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நிலுவைத் தொகையினை செலுத்த வேண்டியவர்கள் உடனடியாக தொகையினை செலுத்திடவும் முழு தொகையினையும் செலுத்திய ஒதுக்கீடுதாரர்கள் அனைத்து மூல ஆவணங்களுடன் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மேலாளர் விற்பனை மற்றும் சேவை அவர்களை அணுகி விற்பனை பத்திரம் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய இயக்குனர் அதாவது மேலாண்மை இயக்குனர் இந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் நமக்கு வழங்கியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து சொத்து வாங்கியிருக்கீங்க வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த சிறப்பு மேளா முகாமை பயன்படுத்தி அந்த சொத்திற்கு அந்த வீட்டிற்கு விற்பனை பத்திரம் வந்து இந்த ஒரு வார காலத்திற்குள் எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு விற்பனை பத்திரம் அந்த சொத்திற்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அந்த வீட்டிற்கு விற்பனை பத்திரம் வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்